வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டான் படம் பார்த்தாச்சு. இப்போ ட்ராயிங் போஸ்டர் ஆஃப் த டான் மூவி பார்க்குறவங்க பாருங்கள், ரிவ்யூ கேட்குறவங்க சைட் பை சைட் கேளுங்கள். டான் இந்த படத்தோட போஸ்டர் அண்ட் ட்ரெய்லர் எல்லாமே பார்த்துட்டு வந்தவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அது கரெக்டு தான். இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் 75% வந்து காலேஜ் லைஃப் பேஸ் பண்ணி தான் நடக்குது. மீதி இருக்க 25% வந்து உங்களோட பர்சனல் அண்ட் ஃபேமிலியை வந்து கவர் பண்ணும். ஸோ அதனாலே இந்த படத்தை காலேஜ் படிச்சுட்ருக்கவங்க இல்லை காலேஜ் படித்து முடித்தவங்களால நிறைய கோர்லேட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். எனக்கே காலேஜ் மெமரிஸ் நிறைய ரீகால் பண்ணி விட்டுச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே காலேஜ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சீன் எஸ்ஏ சூர்யா பேசுவாங்க. அந்த டைமில் நிறைய பேர் தேட்டர்லேயே வந்து அவங்கவுங்க காலேஜ் பேரை கத்தி ரவுஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளை வந்து அவங்க காலேஜ் லைஃபுக்குள்ளே வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அது வந்து படத்தோட ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அப்போ காலேஜ் படிக்காதவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. இந்த படத்தில் நிறைய காமெடி சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து காலேஜ் படித்தவங்க படிக்காதவங்க இல்லை, எல்லாருக்குமே அதை வந்து ரசித்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தை ஓடிடியில் கூட பார்த்துருக்கலாமே, ஏன் தேட்டரில் வந்து பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த கலர்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த சினிமோட்டோகிராஃபி தான் கண்ணுக்கே ஒரு நல்ல ட்ரீட்டாக படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே இருக்குது. ஸோ அதனாலே தாராளமாக படத்தை தேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்தில் 2-3 ஸ்டேஜ் சீன்லாம் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம தேட்டரில் இருக்கோங்கிறதே மறந்து ஏதோ கீழிருந்து நம்ம மேலே ஸ்டேஜில் ஏதோ ஈவெண்ட்டை பார்த்துட்ருக்கோங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபி வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீனில் வந்து அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் வரும். ஸோ அந்த டைமில் சிவகார்த்தியன் பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு அந்த விஜய் டிவியில் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு சொல்லி அதில் அவரோட ஒரு ஃபன்னான சிவாவை நம்ம எப்படி பார்த்தோமோ அதை நம்ம திரும்ப பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த சீனை. பிரியங்கா மோகன் அவங்களுக்கு கொடுத்த ரோல் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே கரியான இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு எழுதப்பட்ட அந்த லவ் போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பார்த்துடன் காதல் ஸ்கூலில் வத சொல்ல கிடையாது, ஒரு லவ்வர்னா எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பின்னாடி போகாமல் ஒரு பர்சனை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கி அவங்களோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதப்பட்ட அந்த சொல்லப்பட்ட கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வி ஆல் வாண்ட் சச் கைண்ட் ஆஃப் பார்ட்னர் அல்லவா. ஸோ அதனால் எல்லாருனாலையும் ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. எனக்கு அந்த லவ் பிடிச்சது. ஸ்பாய்லர் இல்லை, பயப்படாதீங்க. பிரியங்கா மோகன் சிவகார்த்தியன் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கும்போது ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அது வந்து ஆற்றுல கல் போடுறதுங்கிற மாதிரி வரும். அது என்னங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ அதை நான் சொல்லி அவனு சொல்லி ஸ்பெஷல் மென்ஷன் இப்போ நான் சொல்கிறேன். இந்த படத்தில் சிவகார்த்தியன் அவருக்கு வந்து அழுகிற மாதிரி நிறைய சீன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்ணில் லென்ஸ் வச்சிருக்காட்டி அவ்வளோ ஈஸியாக எழுதாறான்னு தெரியல. ஃபன்ஸ் அப்பார்ட், உண்மையாலுமே அவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நடித்த படங்கள்லேயே அவரோட பெஸ்ட் ஆக்டிங் இந்த படத்தில் தான் நான் பார்த்தேன். நமக்கு எல்லாருக்குமே அவரோட பேசிக் ஹிஸ்ட்ரி தெரியுங்கிறனால அவரோட அப்பா மேலே அவருக்கு எவ்வளோ லவ்ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த கனெக்ட் இதில் ஒர்க் அவுட் ஆச்சு. நமக்கு அவரோட ஃபீலிங்ஸையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சு, நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம அப்பா ஃபேமிலியோட நம்மளால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஸோ அது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இந்த படத்தோட. எஸ்ஜே சூர்யா இவர் இந்த படத்தோட வில்லன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவர் ஒரு ஒன் ஆஃப் த ஆன்டகனிஸ்ட்டுன்னு சொல்லலாம். இவரை பற்றி நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா சொல்ல தேவையில்லை. இவர் வந்தாலே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சும்மா அள்ளும். அதே மாதிரி இந்த படத்துலேயே அவரோட மேனரிசம் வேற லெவலில்தான் இருக்குது. நோ கமெண்ட், சிம்பிளி கிரேட். அவருடைய படங்களான ஸ்பைடர்லேருந்து அந்த சாடிஸ்டிக் என்ஜாய்மெண்ட் மொமெண்ட்டு, அப்புறம் அந்த வாலி படத்துலேருந்து அதெல்லாமே அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் தந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூர்யா அவருக்கு வந்து இந்த படத்தில் பெருசாக காமெடி ரோல் கொடுக்கல, ஆனால் ஒரு சீன் வந்தாலும் தரமான ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க. சிவகார்த்தியனவரும் சூர்யாவரும் தமிழில் வந்து கொரியன் ஸ்லாங் பேசுவாங்க. ஸோ அந்த சீன் வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு நினச்சால சிரிப்பாக வருது. அந்த டைம்லலாம் தேட்டரே நல்ல ஃபன் பிளாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. என்ன தான் நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது சில டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நமக்கு வில்லங்களாக தெரிஞ்சாலுமே, நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தான் அவங்க இந்த டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அழகாகவே நமக்கு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சில சிவகார்த்தியின் ஹேட்டர்ஸ் வைக்கிற ஒன் ஆஃப் த குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்தியின் படங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவார், லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவார், ஸ்டாக்கிங் பண்ணுவார்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இது சிவகார்த்தியின் மட்டும் கிடையாது, கோலிவுட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிக் ஹீரோஸ் எல்லாருமே இந்த மாதிரி படங்கள் தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ எல்லா கோலிவுட்டும் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அது தப்பு தான். ஸோ அதுக்கு வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ரிப்ளையாக வச்சிருப்பாங்க, ஒரு பொண்ணு நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வச்சதுக்கு வந்து நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். சமுத்திரக்கனி இந்த படத்தில் வந்து சிவகார்த்தியன் அவரோட ஸ்ட்ரிக்டான அப்பாவாக நடிச்சிருக்காரு. அவரை பற்றி சொல்ல தேவையில்லை, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் அந்த கேரக்டராகவே மாறிடுவார். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி சம் ஆஃப் த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம் மக்களுக்கு. அதே மாதிரி மெயின் கருத்து ஆஃப் த மூவி வந்து ஹீரோ வந்து தன்னோட டேலண்ட் தேடி போகிறாரு, படிப்பில் சுத்தமாக நாட்டமே இல்லாமல் இருக்காரு. ஸோ இதை பார்த்து கரண்ட்லி படிச்சிட்ருக்கிற பசங்கள் வந்து மைண்ட் செட் கொஞ்சம் மாறி என்னோடய டேலண்ட் தேடி போகிறேன், சினிமாக்கு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் டைவர்ட் ஆகி படிப்பில் கோட்டை விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ அது வந்து இல்லாமல் இருந்தால் மக்கள் அவங்களோட படிப்பு முக்கியங்கிறதும் கடைசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் புரிஞ்சு படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ணி சைட் பை சைட் டேலண்ட்டை நோக்கி போகணுங்கிறது என்னோட ஒரு கன்சர்ன். ஸோ மொத்தத்தில் சிவகார்த்தியின் படம்னாலே நம்ம ஒரு பேசிக்காக சில எலமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம் தெரியுங்களா, காமெடி, ஆக்ஷன், லவ், எமோஷன். ஸோ இது எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. படத்தை தாராளமாக தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த படத்தில் மார்வல் படம் மாதிரி ஒரு என்கிரெடிட் சீன் இருக்குது. அது என்னென்னா ஒன்றும் இல்லை, படத்தில் வந்து எழுத்து போடுவாங்க ஒரு சீனில். அந்த டைமில் வந்து படம் முடிஞ்சுன்னு நினச்சி எங்கள் தேட்டரில் ஒரு சிலர் எந்திரிச்சு வெளியில் போனதை நான் பார்த்தேன். அதனால் சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் மக்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் படம் இருக்குதுன்னு. ஸோ அதனால் அதையும் இருந்து பார்த்துட்டு வாங்கங்கிறத நான் சொல்லிடுறேன். புது நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. ஆல்சோ இந்த ட்ராயிங் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பராக பிடிச்சா லைக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. கமெண்ட்டில் வந்து எது எப்படி இருந்துச்சுங்கிற தாராளமாக சொல்லிட்டு போயிட்டு வாங்க.
படத்தில் ஐவிக்கு வந்து ஹீரோயின் வந்து ஜெய்ப்பூர் போயிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் எஸ்கே வந்துட்டு சர்ப்ரைஸ் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கண்ணை கட்டுவார் ஜெய்ப்பூர்லேருந்து. திறந்து பார்த்தா தாஜ்மஹால் இருப்பாங்க. என்னது தாஜ்மஹால் ஜெய்ப்பூர் இருக்கான்னு தேட்டரே ஒரு டைம் சலசலப்பாயிருச்சு. நானும் வீட்டில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தேன், கிட்டத்தட்ட 5 மணி நேரம் காட்டுது. என்ன தான் சர்ப்ரைஸ்னாலும் 5 மணி நேரத்துக்காக கண்ணை கட்டி வைக்கிறது.